தாடிக்காரன். நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என் பேர் சக்தி. நம்ம சேனலில் ஃபுட், கோவில், சுற்றுலாத்தலங்கள் இது மாதிரி ஊர் சுற்றுற எல்லா வீடியோவும் வரும். நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீசெண்டாக பழனிமலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே விஞ்சில் ட்ராவல் பண்ணேன். எனக்கு விஞ்ச் ட்ராவல் இதுதான் ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் பயத்தோடையும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடையும் இருந்தேன். 693 படிகள் கொண்ட செங்குத்தான மலையில் எல்லோராலும் ஈஸியாக ஏற முடியாது. வயசானவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் குழந்தைங்க இவங்களாலாம் ஈஸியாக ஏறிடவே முடியாது. ஸோ இவங்களெல்லாம் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு டோலிகளில் கட்டணம் செலுத்தி பண்டாரம் கொண்டு மலை உச்சிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போது 4 பேரால் மட்டும் அவங்க சுமந்துக்கிட்டு அவ்வளோ உயரம் போக முடியாது. அதுக்காக அவங்க 225 படி எட்டு வரையும் 4 பேரும் அங்கேருந்து இன்னொரு டோலி மூலமாக மலை உச்சிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. மனிதர்களை ஏற்றிச் செல்லும் நவீன தொழில்நுட்பம் 1966 ஆண்டு கோவிலில் 36 இருக்கைகளோட சுமார் 22 டன் எடையுள்ள விஞ்ச் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ மேலே போகிறது இன்னும் சுலபமாச்சு. இந்த விஞ்ச் ட்ராவல் மலை உச்சியிலேருந்து 5 அல்லது 6 நிமிஷத்தில் நம்ம கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ ஈஸியாக வந்துடலாம். இப்போ வந்துட்டு இந்த விஞ்ச் மூலமா மட்டும் நம்ம கீழே வர முடியாது, ரோப் கார்களும் இருக்குது. உங்களுக்கு அதில் போகணுன்னாலும் நீங்கள் அதில் போகலாம். நம்ம தமிழ்நாடு ஈபியோடு சேர்ந்து 290 மீட்டர் ரயில் பாதையை அமைச்சு வழக்கமான பராமரிப்பு பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க. இன்கேஸ் பவர் இல்லைனாலும் இல்லை பவர் கட் ஆனாலும் இவங்கக்கிட்ட ஜென்ரேட்டர் இருக்குது, அதை வச்சு விஞ்சை வந்துட்டு இயக்கிக்கிறாங்க. இந்த விஞ்ச் வந்துட்டு வழக்கமாக காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி வரையும் இருக்கும். இந்த விஞ்ச் வழக்கமாக காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி வரையும் இருக்கும். இந்த பண்டிகை நாள் விசேஷ நாள்லாம் இருக்குது. அன்றைக்கி வந்துட்டு காலையில் 4 மணியிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் இழுக்கப்பட்டு வருது. இங்கே 2 விஞ்ச் ட்ராக் இருக்குது. சீக்கிரமே 3வது ஒரு விஞ்ச் ட்ராக் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன விஞ்சில் ட்ராவல் பண்ணும்போது பெரியவங்களும் குழந்தைகளும் அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுவாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு பயணம். நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு 25 ரூபா. இயற்கையான சூழலில் பழனி மலையோட அழகையும் சுற்றிலும் பழனி நகரத்தோட அழகையும் இந்த விஞ்சில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ரசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலும் சொல்லிட்டேன். அப்படி நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே.